ஓகே காய்ஸ் கிளம்புவோமா. இங்கே தான் நேற்று ஈவினிங் சாப்பிட்ட இடத்துல இங்கே திரும்ப லஞ்ச் முடிச்சாச்சு, ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஓகே போகலாமா. லஞ்சு முடிச்சாச்சு நண்பா, அந்த கடையில் தான் சாப்பிட்டோம். அது நேற்று ஈவினிங் சாப்பிட்ட இடத்துல சாப்பிட்டாச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஒரு காமெடியானா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வரும், ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு சிக்கன் லெக் பீஸை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஏ அப்படி வச்சு அது பேர் பிரியாணியான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இதுதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? அட பாவீங்களா, ஸ்னோ ஃபால் அடிக்குது காய்ச்சி பாருங்க. ஏய் ஸ்னோஃபால் திடீர் திடீர்னு இந்த வடாகில் கிளைமேட் மாறிட்டே இருக்கு நண்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் நார்மலாக இருக்கு இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ பார்த்தா ஸ்னோஃபால் ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியல. இதே மாதிரி ஸ்னோஃபால் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு கருதுங்களா ரீச் ஆக முடியாது நண்பா. கருதுங்களா போகாமல் தான் திரும்ப ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் வந்த நேரமாக என்னன்னு தெரில, இப்படி இருக்குது சூழ்நிலை. பாருங்க எவ்வளோ வேணும் ஸ்லோ ஃபால் அடிக்கணும். ரெண்டு மாட்டிடலாமா, ஸ்டாப் பண்ணிடலாமா? ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோம், ஸ்னோ ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதோட வண்டி எடுத்து மறுபடியும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போகிற ரூட் வந்து எதுன்னுபா, நுப்ரா வேலிக்கு வந்து லேலேருந்து ரெண்டு வழியாக போகலாம். ஒரு சர்க்கியூட் தான் அது. ஃபஸ்ட்டு என்னென்னா லேலேருந்து கிளம்பி கருதுங்குளா போய், கருதுங்குளாலேருந்து நுப்ரா வேலி போயிட்டு, நுப்ரா வேலியிலேருந்து அப்படியே இந்த வழியாக பேங்காங் போயிட்டு, பேங்காங்லேருந்து அப்படியே சங்களா பாஸ் வழியாக லே போகிறது. இந்த ஒரு சர்க்கியூட் தான் நமக்கு. கருதுங்குளா பாஸு உள்ளே விடாதனால, அந்த ஸ்னோஃபால்னால உள்ளே விடல இல்லை, அதனால் நம்ம பேங்காங் போயிட்டு இப்போ ரிட்டன் இந்த வழியாக வந்து நுப்ரா வேலி போயிட்டுருக்கோம். இது எதுனா சியோக்குன்னு சொல்லி ஒரு ரிவர் நண்பா. ஓய் ஸ்லோ 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 நிறைய எப்படி வராங்க பாருங்க. இப்படி தான் நண்பா கேர்லெஸ்ஸாக வருவானுங்க, ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக வருவானு இந்த ஏரியாவில். ரோடு சின்ன ரோடு, ஒரு டாக்ஸி ஒரு இதான் போகலாம், ஆனால் ட்ரெயினிங்கில் கூட ஸ்லோ பண்ண மாட்டானுங்க. சி என்ன சொல்லிட்டு இருந்தேன், சியோ சியோக் ரிவர் நண்பா. அது இந்த ஓரத்தில் போகிறது ஃபுல்லாமே சியோக் ரிவர். உனக்கு மத்தியில் வண்டி ஓட்டுறது அடாடாடாடாடாடாடா, பெரிய இதாக இருக்குப்பா. ரோடும் செம்மையாக இருக்குண்ணா, அதனால தான் அவங்க சைடில் வீட்டில் பார்த்துக்கிட்டு அடித்து விரட்டி ஓட்டுறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரிவ்யூ பார்க்கும்போது பைக்கில் போகிற நமக்கே அடித்து விரட்டி ஓட்டணும்னு தோணுது. பட் அவங்க சொல்லுவாங்கன்னா இதான் நண்பா சியோக் ரிவர். இந்த ஓரத்துலேயே தான் நண்பா நம்ம போனதுக்கு ரொம்ப தூரம், நுப்ரா வேலி ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும், ஜாயிண்ட் ஆகி அந்த பக்கம் போகிற வரைக்கும் சியோக் ரிவர் வழியே தான் நம்ம போகணும். இந்த ஓரத்துலேயே தான் போகணும். பிரிட்ஜ் கிராசிங், ஸ்டீல் பிரிட்ஜ் கிராசிங். இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி ரோடு போட்டு கொடுத்து. இது எல்லாமே இந்தியன் ஆர்மி பண்ணி கொடுத்தது நண்பா. இந்தியாவோட அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டு என்ன வச்சு அவங்க கிடையாது, பிஆர்ஓன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மியோடது, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அவங்க பண்ணி கொடுத்ததுலாம். அவங்க இப்படி பண்ணி கொடுத்தனால தான் நம்ம ஈஸியாக ரைடு பண்ணுறோம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம், இந்த சீனரிஸை பார்க்குறோம். கொஞ்ச தூரத்துக்கு டபுள் வே இருக்கு, அப்புறமா சிங்கிள் வே மாறுது. இப்போ புதுசாக ரோடு போட்டுட்ருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நண்பா. லடாக் ஃபுல்லாமே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதான் நான் அப்படியே சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறது அதான், இன்னும் 2-3 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் இது கிடையாது. இந்த மாதிரி வியூஸ் பார்த்துட்டு ரைடு பண்ணலாமே தவிர அட்வென்ச்சர் ரைடு கிடையாது. நாங்கள் பண்ணுற இந்த ஆஃப் ரோடிங்கு, பனியில் ரைடு பண்ணுறது, அதெல்லாம் வந்து இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது. எல்லாத்தையும் இந்தியன் ஆர்மி வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் இன்னும் 2-3 இயர்ஸில் வந்து லடாக்கே வந்து வேறு லெவல் பிளேஸாக மாறிடுமோன்னு தோணுது, அந்தளவுக்கு வந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப நேரோ ரோடுன்னு பார்த்தலாம், ரொம்ப ரொம்ப நேரோ ரோடு. செகண்ட் கியர் போட்டிருக்கேன், செகண்ட் கியர்லேயே எப்படி போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர் போட்டால் உருமுது, செகண்ட் கியர் போட்டால் இழுக்குது இல்லை, என்னங்க அது. நான் சொன்னேன்ல அந்த சியோக் ரிவர், அந்த இன்னும் அந்த இடத்துக்கு 7 கிலோமீட்டர். பட் இது சியோக் ரிவர், அந்த மெயினான ஒரு இடம் சொல்கிறாங்களே சியோக்குன்ற அந்த ஊருக்கு வந்து 7 கிலோமீட்டர் இருக்குது.
ரொம்ப டேப்பராக ஆயிருது நண்பா. உங்களுக்கு பார்த்தா தெரியல, லாங்கில் இருக்கனால உங்களுக்கு தெரியல, இப்போ டேப்பராக ஆயிருது. அதனால தான் வண்டி வந்து திணறுது ஏறதுக்கு. வரேன், எப்படி இருக்கு, டேப்பராக இருக்கு. வாரே வா, எப்படி இருக்கு பாருங்க, வேலி எவ்வளோ ஆழமாக இருக்கு. லடாக் லடாக் லடாக், திஸ் இஸ் லடாக், வேற லெவல் நண்பா. இப்போ பாருங்கள் நண்பா, ரோடு எப்படி இருக்கு, முதல்ல எப்படி இருந்தது, மலை மலை ஆகிடுச்சா, எஸ்எஸ்ஆ ஹேர்பின் பெண்ட் ஆகிடுச்சா, இப்போ ஃப்ளாட் ரோடு ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஹேர்பின் பெண்ட் இப்படி இப்படி மாறும். அதான் லடாக், அதே தான் லடாக். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத கொடுக்கும், அதான் லடாக். ரொம்ப சேஃப்டியாக ரைடு பண்ணணும் நண்பா. இதுலாம் லேயில் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ரைடு பண்ணணும். ரோடு பாருங்கள் நண்பா, அவங்க ஃப்ளாட்டாக வந்துச்சா, இங்கே எப்படி இருக்கு பாருங்கள், இப்படி தான் ரோடு இருக்கும். அப்படி போய் 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 ரைடு பண்ணவே செம்ம ஹாப்பியாக இருக்கும். பொறுமை பொறுமை, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். விவசாயம்லாம் பண்ணுறாங்க நண்பா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லடாக்கில் விவசாயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். சியோக்குன்ற ஊர் நண்பா, அது விவசாயம்லாம் நடக்குது, ஆடு மாடுலாம் நிறைய. நம்ம ஊரில் கிராமம் எப்படி இருக்கும், நம்ம கிராமம் நிறைய இருக்குது நண்பா. நான் இவங்களோட ப்ரியாரிட்டி டூரிஸ்ட்டு தான் நினச்சேன். மற்ற எல்லா இடத்துலையுமே டூரிஸ்ட்டு நம்பி தான், டூரிஸ்டத்தை நம்பி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே அவங்கள ஃபேஸ் பண்ணியே லைஃப் ஸ்டைல் வச்சுருக்காங்க பாருங்கள். விவசாயம் ஆடு மாடு இருக்குது செம்மல. அதுவும் சைனா பார்டர், இது சைனா ஏரியா பக்கத்தில் இப்படி ஒரு ஊர், இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு ஊர். அடாடா செம செம, மலை வர போகுது, துளிகளும் தூறுதே, அடாடாடாடா இந்தியா மலை, திரும்ப ஸ்னோஃபால், அடாடாடாடாடாடா திரும்ப ஸ்னோஃபாலா, திஸ் டைம் மலையை பெய்யுன்பா, ஸ்னோஃபால் தான், ஸ்னோஃபால் ஸ்னோஃபால் ஸ்னோஃபால். இதெல்லாம் திடீர்னு கிளைமேட் மாறுது, திடீர்னு ஸ்னோஃபால் ஆகுது பாருங்க. வெயில் அடிக்குது, திடீர்னு ஸ்னோஃபால் ஆகுது, என்னப்பா அது. கோப்ரோ நம்ம இந்த கேஸ் போட்டிருக்கனால இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது நண்பா. ஆனால் உள்ளே உள்ளே அந்த பேட்டரி டோரை கழட்டிட்டு தான் மைக்கு அடாப்டர் மாட்டியிருப்போம் அந்த, அதனால் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால் பயமாகவே இருக்குது கோப்ரோ யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்னோஃபாலு மலையிலலாம். மழை வந்தால் கழட்டி வச்சுருவேன், ஸ்னோஃபாலு ஒவ்வொரு சொட்டு சொட்டாக விழுகும், பட் அது அப்புறமா தண்ணியாக மாறிடுது. அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ரெண்டு மலை பள்ளத்தாக்கு அந்த இதுக்கு நேர, அந்த வேலிக்கு நேர மட்டும் மரம் இதாக இருக்குது பாருங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் நண்பா. கரெக்டாக பாருங்களேன், கீழே வந்து ஓகே, ஃப்ளாட் சர்ஃபேஸு மரம் இருக்குது ஓகே. நம்ம ஊர்லலாம் மலைகளில் அங்கங்கங்கே மரம் இருக்கும், பட் இங்கே மட்டும் அப்படியே லயனாக கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லயன் மாதிரி மரம் இருக்குது பாருங்கள். பட் மலைகளில் மரம் இருந்தால் தான் நம்ம மண் சரி வராது, பட் இங்கே மரம் முளைக்க சான்ஸே இல்லை. அதுவும் இந்த ஒரு சில சிட்டி மாதிரி இருக்குல்ல, ஊர் மாதிரி இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் மரம் இருக்குது. சிட்டின்ற ஒரு சில ஊர் மாதிரி இருக்குல்ல, இப்போ இந்த சியோக்கு ஊர், லடாக்கு அந்த மாதிரி ஊர்களை இருக்கிற இடத்துல மட்டும்தான் மரம் இருக்குது. மற்ற இடத்துல ஃபுல்லாக வந்து எம்டியாக தான் இருக்குது. ஆமாம், இவ்வளோ குளிரில் எந்த மரமுமே முளைக்காதுல்ல, மரம் செடி எதுவுமே.
அடை மழை வெளுத்து வாங்க போது அது மட்டும் தெரியுது. அந்த வேலை பாருங்க மேகத்தை. ஓடிடுறோம் 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 அப்பா ஓடுறோம் ஏறோம் ஏறோம் ஆ அங்கே பாருங்க வியூவை. அடை மழை வெளுத்து வாங்க போது மேகம் அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கு. வரே வா செம்ம நண்பா. மழை கொளுத்தி எடுக்குது அந்த பக்கம் பாருங்கள். மேகம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கோபுரோட கொளுத்தி எடுக்குது மழை. இந்த ஏரியா ஒரு வித்தியாசமாக இருக்குது. செடியை டச் பண்ணிட்டே ஓட்டுமா வண்டி. இது என்ன செடின்னு தெரியல. முள்ளு செடியாக இருந்துட்டு போகுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. தலைமை எந்த சின்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல ஆஃப் ரோடில் நம்ம எந்த சின்ன ஓட்டலாம். எனக்கு வெயிட் ஓவராக ஃபீல் ஆகுது. அதனால தான் ஸ்டாண்டர்ட் ட்ரைவ் பண்ணுறதில்ல. ஹைவே அந்த மாதிரி இதுனா ஓகே. இதில் வளட்டி விட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் தான் நண்பா. லடாக்கு எதிர்பார்த்ததோட அதிகமாகவே இருக்குது அட்வென்ச்சர். தண்ணி கலரே ஒரு வித்தியாசமாக இருக்குது காய்ஸ். நம்ம ஏரியாவில் ஆற்று தண்ணி ஒரு கலரில் ஓடும், இங்கே ஒரு இதாக ஓடுது. ஆஹா மணல் மணல் மணல். ஏறா தம்பி ஓடுறா ஓடுறா தம்பி ஓடுறா தம்பி. அப்பா செல்லா குட்டி தேங்க்யூடா. ஓஹோ வியூனா வியூ. ஆ வாட்டர் கிராசிங் வாட்டர் கிராசிங் வாட்டர் கிராசிங். கார் வந்துடட்டும். அந்த கார் வரட்டும். ஓகே சூப்பர் 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 சூப்பர். சரியே போங்க காய்ஸ். ஏறிடுறா தம்பி ஓடிடுறா. ஆ வந்தாச்சு வந்தாச்சு. குதிக்குதே அடாடாடாடாடா. லடாக் லடாக் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் அட்வென்ச்சர்.